வாங்க, இன்னைக்கு கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலில் மறுபடியும் இந்த கடாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டும்போது இது சேலத்தில் ஒரு ஷாப்பில் கிடைக்குதுன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருந்தேன். இது நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எப்படி வாங்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பத்மா அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, இது அமேசானில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் பேஜ் காமிக்கிறேன், அதில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம அமேசான் ஷாப்பிங் பேஜில் இருக்கோம். இதுதான் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இதனோட ப்ரைஸ் பாருங்கள், இது ஒரு 2 லிட்டர் அளவு உள்ளது. இதனோட ப்ரைஸ் வந்து 852 ரூபா ப்ளஸ் 99 ரூபீஸ் டெலிவரி சார்ஜ் போட்டிருக்காங்க. நான் வச்சுருக்க அதே மாதிரி மாடலில் இருக்குது, ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் பாட்டம் உள்ள புள்ளி புள்ளியாக போட்டிருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கைப்பிடியும் வச்சுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வேறு வேறு சைஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே சைஸுன்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சைஸ் பாருங்கள், 1.5 லிட்டர், 2 லிட்டர், 2.5 லிட்டர், 4.5 லிட்டர் அப்படி சைஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் ப்ரைஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதோடய ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ, அதனோட சைஸு, டைமென்ஷனு, அதனோட வெயிட் எவ்வளோ, இது எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த 2 லிட்டர் கடாய் வந்து 11 இன்ச் சைஸு, 5 இன்ச் ஆழம் இருக்குது, 1 கிலோ 400 கிராம் வெயிட் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது, ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முந்தையே அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதாவது வேறு சைஸ் வேணும்னு சொல்லி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணி கேஷ்பேக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயும் அது எவ்வளோ பிராண்டடாக எடுத்தாலுமே கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறீங்க, வெங்காயம்லாம் வதக்குறீங்கன்னா அது லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணும், இல்லைனா வந்து தீஞ்சிரும். இந்த எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும், இந்த இடம்லாம் தீஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கிரேவியில் வந்து பொடியெல்லாம் போட்டு தண்ணி இல்லை புளி தண்ணி ஏதாவது ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் கிரேவி கொதிக்குது இல்லை, அது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அந்த வதக்கி விடுறது மட்டும் நம்ம மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் பண்ணோம். இது எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயிலையும் அப்படி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி அமேசானில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பத்மா அவங்களுக்கு தேங்க்ஸு. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2-3 பேர் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.